வகுப்பு ஏழு இயல் ஒன்று கவிதை பேழை விருந்தோம்பல் நுழையும் முன் தமிழர்களின் பண்பாட்டு கூறுகளில் விருந்தோம்பல் முதன்மையானதாகும் தமக்கு இல்லாவிட்டாலும் இருப்பதை விருந்தினருக்கு தந்து மகிழ்ந்த நிகழ்வுகளை தமிழ் இலக்கியங்கள் பேசுகின்றன கடையெழுவள்ளர்களுள் ஒருவர் பாரி அப்பாரியின் புதல்வியர் பாணர்களுக்கு புதுமையாக உணவளித்த செய்தியை கூறும் பாடலை அறிவோம் மாரியொன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மக நீர் உளையுள் பொன் திறந்து கொண்டு புகாவா நல்கினால் ஒன்றாக முன்றிலோ இல் ஒன்றுரை அறையனார் சொல்லும் பொருளும் மாரி மழை வரந்திருந்த வறண்டிருந்த புகவா உணவாக மடமகள் இளமகள் நல்கினால் கொடுத்தாள் ஒன்று வீட்டின் முன்னிடம் திண்ணை இங்கு வீட்டை குறிக்கிறது பாடலின் பொருள் மழையின்றி வறட்சி நிலவிய காலத்தில் பாரி மகளிரான அங்கவை சங்கவை ஆகியோரிடம் பாணர்கள் இறந்து நின்றனர் பாரி உலை நீரில் பொன்னிட்டு அவர்களுக்கு தந்தனர் அதனால் பொருள் ஏதும் இல்லாத வீடு எதுவும் இல்லை என்பதை அறியலாம் இப்பாடலில் இடம்பெற்றுள்ள பழமொழி ஒன்றாகும் ஒன்றிலோ இல் என்பதாகும் ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லை என்பது இதன் பொருள் நூல் வெளி பழமொழி நானூறு நூலின் ஆசிரியர் முன்றுரை ஆவார் இவர் கிபி நான்காம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர் என்பர் பழமொழி நானூறு நூலின் கடவுள் வாழ்த்து பாடல் மூலம் இவர் சமண சமயத்தைச் சேர்ந்தவர் என அறிய முடிகிறது பழமொழி நானூறு பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று இது நானூறு பாடல்களை கொண்டது ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம் பெற்றிருப்பதால் இது பழமொழி நானூறு என்னும் பெயர் பெற்றது இந்நூலின் ஒரு பாடல் இங்கு தரப்பட்டுள்ளது